திராவிடத்தின் வீரத்தை நாம் அறிந்து கொள்ள பெரிதும் நமக்கு உதவுவது புறநானூறு, கல்வெட்டுகள், நடுகர்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நடுகள் சூளகிரி ஒன்றியத்தில் பாத்தக்கோட்டா என்னும் ஊரில் உள்ளது. அது 500 ஆண்டுகள் பழமையானது. தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய கால்நடைகளை காக்கவும் ஒரு வீரன் புலியோடு போரிட்டு வீரமரணம் அடைகிறான். அப்பேற்பட்ட புலி குத்திப்பட்டான்கள் அவ்விடத்தில் உள்ளது. அதை பற்றி அருங்காட்சியக காப்பாட்சியர்கள் நமக்கு கூறுவார். இது ஒரு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஜயநகர காலத்தை சேர்ந்த ஒரு புலி குத்திப்பட்டான்கள். புலியோடு வீரன் போரிடுவது போன்ற மிக அழகிய ஒரு சிற்பம் காணப்படுகிறது. அதற்கு மேலே வந்து இந்த இரண்டு காளை மாடுகளை காட்டியிருக்கிறார்கள். அதாவது இந்த புலியானது இந்த காளை மாட்டை தாக்க வந்த பொழுது இந்த வீரனானவன் புலியோடு சண்டை இட்டு இறந்திருக்கிறான். அதோடு கூட அந்த இரண்டு காளை மாடுகளும் இறந்திருக்கின்றன. அந்த இறந்த வீரனானவன் சைவ மதத்தை சார்ந்தவன் என்பதை குறிப்பதற்காக இங்கே சிவலிங்கம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிவலிங்கத்தை ஒரு பூசாரி வழிபடுவது போலவும் இதற்கு பின்னால் ஒரு நந்தி அமர்ந்திருப்பது போலவும் இது ஒரு சிவன் கோயில் என்பதை காட்டுவதற்காக, சிவலோக பதவியை அடைந்தார் என்பதை காட்டுவதற்காக இது காட்டியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக இந்த சிவலிங்கத்தை வணங்குவது போல் இந்த வீரன் காட்டப்பட்டிருக்கிறான். அதற்கு முன்பாக அடுத்த ஒரு தொகுதியும் காட்டியிருக்கிறார்கள். அது இறந்த பின் அந்த வீரனானவன் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வது போல நடுவிலே வீரனும் இரண்டு பக்கமும் தேவலோக மங்கைகள் காட்டப்பட்டிருக்கிறார்கள். இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறான். அந்த சொர்க்கத்துக்கு போனவன் ஒரு சைவ மதத்தை சேர்ந்தவன். அந்த சிவலிங்கத்தை வழிபடுவது போன்று இந்த காட்சி காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இரண்டு மாடுகளையும் இந்த புலியானது கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இரண்டு காளை மாடுகளையும் இங்கு வலது பக்கம் காட்டியிருக்கிறார்கள். வருஷம் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இந்த கலை அமைதியை வைத்து பார்க்கும் பொழுது சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நடுகள் புலிக்கு சீர்கள்.